ராவணனது வேண்டுகோளையும் அவன் இறுதியில் விழுந்து வணங்கியதையும் கண்டு அருவெறுப்போடு அவனை மறுத்து அவனை மிக கடுமையான முறையிலே சீதை நிந்திக்க அதனை கேட்ட ராவணன் கடும் சினத்தினுக்கு உட்படுகிறான். ஏனென்றால் இது போன்றதொரு சூழல் அவன் வாழ்நாளிலே என்றுமே சந்தித்தது இல்லை. அதனால் என்ன சொல்ல தொடங்குகிறான், என்றனள் என்றலோடும் எரி உகு கண்ணன் தன்னை கொன்றன மானம் தோன்ற கூற்று என சீற்றம் கொண்டான். வென்று எனை ராமன் உன்னை மீட்பின் அவனோடு ஆவி ஒன்று என வாழ்து போல் என்று இடி உறும் ஒக்க நக்கான். எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை பாருங்கள் ராவணனுக்கு. என்றனள் இவ்வாறு சீதை கடுமையாக ராவணனை நிந்தித்ததன் பிறகு என்றலோடும் அவ்வாறு சீதை சொல்லி முடித்த உடனே ஆரம்பிச்சான் ராவணன். உகு கண்ணன் நெருப்பினை சிந்தக்கூடிய அளவினுக்கு கண்கள் சிவந்து போயின. நெருப்பு கண்களில் இருந்து வெளிப்படுவது போல தன்னை கொன்றன மானம் தோன்ற தன்னை கொன்றது போன்ற அவமான உணர்ச்சிக்கு உட்பட்டான். அதற்கு பதிலாக என்னை கொன்றே இருந்திருக்கலாம், அந்த அளவினுக்கு சீதை தன்னை ஏளனம் செய்தாள் என்ற அளவினுக்கு அவள் மீது சினம் கொண்டு குற்று என சீற்றம் கொண்டான். யமன் போல கோபம் கொண்டான் சீதையின் மேல். கோபத்தினால் என்ன சொன்னான், என்னை வென்று ராமன் உன்னை மீட்ட பின் ராவணனாகிய என்னை உன் கணவனாகிய ராமன் இங்க வந்து போர்க்களத்துல என்னோடு போர் உடற்று என்னை வெல்ல வேண்டும், அதற்கப்புறம் உன்னை மீட்க வேண்டும், அதன் பிறகுதான் அவனோடு ஆதி ஒன்று என வாழ்வதை போல், அதன் பிறகுதான் அந்த ராமனுக்கு உயிர் போல நீ அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஏளனம் பண்ணினான். ஆகவே வாழ்தி போல் என்று சொல்லி என்ன செய்தானா, இடி உறும் ஒக்க நக்கான், பேர் இடி ஒன்று இடிப்பது போல மிக பெரும் குரல் எடுத்து சிரித்து சீதையினுடைய அறியாமையை கண்டு எங்கு ராமன் வரப்போகிறான், என்னை எவ்வாறு கொல்லப் போகிறான், பின் உன்னை எவ்வாறு சிறை மீட்கப் போகிறான், அவனோடு நீ உயிரென ஒன்றி வாழுவதெல்லாம் நடப்பதாக இருந்தால் அல்லவோ, இவையெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சீதையினுடைய கற்பனையை எண்ணி ராவணன் கடுமையான குரல் எடுத்து சிரித்தான். சொல்லிட்டு சொன்ன, இதுவரைக்கும் உலகத்துல என்னை எதிர்த்தவர்கள் யாரும் உயிரோடு இருந்தது, எப்படி இனத்துளார் உலகத்து உள்ளார் இமயவர் முதலினார் என் சினத்துளார் யாவர் தீர்ந்தார் தயரதன் சிறுவன் தன்னை உனத்துழாய் மாலையான் என்று உவக்கின்ற ஒருவன் புக்கு உன் மனத்துழான் எனினும் கொல்வேன் வாழுதி பின்னை மன்னோ. அவ்வளவு கோபம் பாருங்க. இனத்துழார் அரக்கர் இனத்திலே உள்ளவர்கள் அனைவரும் என்னை எதிர்த்தவன் எவனும் இப்போ உயிரோட இல்லை. உலகத்து உள்ளார் இந்த உலகத்துல வாழக்கூடிய மானுடர்கள் என்னை எதிர்த்து எவனும் உயிரோட இல்லை. இமயவர் முதலினார் தேவர்கள் முதலியவர்களும் என் சினத்துளார் யாவர் தீர்ந்தார் என் சினத்தினுக்கு இலக்கானவர்கள் இன்று வரை ஒருவன் கூட பழிக்கிறது. அவன் அரக்கனாயினும் சரி மானுடனாயினும் சரி தேவனாயினும் சரி என் சினத்தினுக்கு உட்பட்ட ஒருவன் கூட இன்று வரை பிழைத்தது இல்லை. அப்படிப்பட்ட என்ன ராமன் எவ்வளவு அழகா ஏளனமா பேசினா பாருங்க. தயரதன் சிறுவன் தன்னை, தயரதனது மகனாகி அந்த சின்ன பையன் ராமனா என்னை வந்து அழிக்கப் போகிறான். குணத்துழாய் மாலையான் என்று உவக்கின்ற துழாய் மாலையை அணிந்துள்ள திருமால் என்று நீ சொல்லி மகிழுகிறாய் ஒருவன் புக்கு, அப்படிப்பட்ட ஒருவன் புகுந்து மனத்துழான் எனினும் கொள்வேன் உன் மனத்து அவன் மறைந்து இருப்பதாக இருந்தாலும் அந்த மனத்துள் உள்ள அந்த திருமாலாகிய அந்த ராமனையும் நான் கொல்லுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆகவே
உன் மனத்தில் கறந்து உறைவான் எனினும் அவனை கொல்லுவேன், பின்னை வாழுதி முன்பு பின்பு அவனோடு நீ வாழ்வாயா, நான் அவனை கொன்று விடுவேன். ராமன் திருமாலினவது அவதாரமாகவே இருக்கட்டும், உன்னுடைய உன்னுடைய மனதிலே உறையக்கூடியவனாகவே இருக்கட்டும், உன் மனதையும் ஊடுருவி அவனை கொல்வேன். ஞாபகம். ஆகவே இதை நினைவில் வைத்துக்கொள். வளைத்தன மிதிலை, மன்னிக்கணும், வளைத்தன மதிலை வேலை வகுத்தன வரம்பு வாயால் உழைத்தன குரங்கு பல்கால் என்று அகம் உவந்து உண்டேல் இழைத்த நுண் மருங்குள் நங்காய் என் எதிர் எய்திற்று எலாம் விளக்கு எதிர் விழுந்த விட்டில் பான்மைய வியக்க வேண்டும். ரொம்ப அழகா அவளை பார்த்து ஏளனமா பேசினா. வளைத்தன மதிலை, ராமனோடு வந்த வானர படைகள் இலங்கையின் மதிலை வளைத்து விட்டன. வேலை வகுத்தன வரம்பு, அதாவது அதற்காக கடலிலே, வரம்புன்னா பாலம், கடலிலே பாலம் கட்டி இந்த இலங்கைக்குள் அத்துணை வானர படைகளும் வந்து வளைத்து விட்டன என்று மகிழ்ச்சியோட இருக்காது. வகுத்தன வாயால் உழைத்தன குரங்கு பல்கால், வாயால் பலமுறை இந்த குரங்குகளெல்லாம் பெரிய ஒலியை எழுப்பி அச்சுறுத்துவது போல நீ நினைக்கிறாயா, பல்கால் என்று அகம் உவந்து உண்டு. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பெரிய அளவுல மனத்துக்குள்ள சந்தோஷம் எல்லாம் பட்டுடாது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இவ்வளவு பெரிய படை கடலை கடந்து வந்திருக்கலாம், இலங்கையை முற்றுகையிட்டு இருக்கலாம், பெரும் குரல் எடுத்து எங்கள் இலங்கை வாழ் மக்களை அச்சுறுத்தல் அடுக்கலாம், எனக்கு கவலையே கிடையாது. இழைத்த நுண் மருங்குள் நங்காய் மெலிந்து போன அழகான இடையை உடைய பெண்ணே என் எதிர் எய்துச்சுயலாம், இவ்வளவு பெரிய வானர படையும் என் முன்னே வந்து நின்றன என்றால் என்னாகுமா, விளக்கு எதிர் விழுந்த விட்டில் பாண்டி, விளக்கினை நோக்கி வந்து விழக்கூடிய விட்டில் பூச்சிகளைப் போல அத்துணை குரங்கு படைகளும் என் முன்னே அவைகள் விழுந்து எரிந்து போகும், வியக்க வேண்டாம். ஆகவே இத பார்த்து நீ ரொம்ப ஆச்சரியம் எல்லாம் படாது, நான் தேவர்களையே வென்றேன், இந்த குரங்குகள் எல்லாம் என் முன்னே வந்து நின்றன என்றால் அவைகளெல்லாம் விளக்கை நோக்கி வந்து விழுந்து இறக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளைப் போல் என்னோடு போர் உடற்று அனைத்தும் இறந்து போகும். இதுல ஒண்ணு வியக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். உன்னுடைய அளவில் வேண்டுமானாலும் அது வியப்பா இருக்கலாம், எனக்கு அது சாதாரணம். ஒற்றவாள் அரக்கர் தம்மை அயோத்தியர் குலத்தை முற்றும் பற்றி நீர் தருதீர் அன்றேல் பசும் தலை கொணர்தீர் பாரித்து உற்றது ஒன்று இயற்றுவீர் என்று உந்தினேன் உந்தை மேலும் வெற்றியார் தம்மை செல்ல சொல்லினேன் விரைவின் என்றான். இப்பதான் சீதையே மெல்ல மனம் குலையக்கூடிய அளவினுக்கு உள்ளதாகிய ஒரு சொற்றொடரை சொன்னான். அதாவது உளவி அல்ல, படிப்படியாக ஒருவரினது மன உறுதியை குலைத்தலுக்கு உண்டான வழிமுறைகள். இந்த கலையை ரொம்ப பெரிய அளவுல கற்றவன் யாருன்னா, வரலாற்றுல இது இலங்கை வேந்தன் ராவணன் இவ்வாறு இருந்தானா இல்லையா நமக்கு கம்பன் மூலமாக வால்மீகி மூலமா தான் தெரியும். ஆனா நம்முடைய வரலாற்றுல அப்படி ஒருத்தன் இருந்தான். இரண்டாம் உலக போரின் போது அவனை கண்டு அஞ்சாத நாடுகளே இல்லை. அடால்ஃப் ஹிட்லர் எதிரியை மனம் குலைய வைப்பதிலே அவனுக்கு இணையான ஆற்றலுடையவர்கள் யாருமே. இந்த முறைய அவன் இளம் பிராயத்திலிருந்தே கற்று வந்திருக்கிறான். அதாவது ஹிட்லருக்கு ஒரு தம்பி உண்டு, ஹிம்லர்னு பேர். இந்த உலக வரலாற்றை படித்தீர்கள்னா சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கும். இந்த இருவரது தந்தையார் ஒரு நெடுந்தொடர் வண்டியினது அலுவலகத்துல ஒரு பணியில் இருக்கிறவர். இந்த ஹிட்லர் ஹிம்லரினுடைய தாயார்
கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அதனால பெரும்பான்மையான நாட்கள்ல அவரால் எழுந்து எதனையும் செய்ய முடியாது. அதனால இந்த இரண்டு சிறார்கள் தான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும், இதை முடித்து கொண்டு பள்ளிக்கு போகணும், பள்ளியிலையும் ஒழுங்கா படிக்கணும், நிறைய மதிப்பெண் வாங்கணும், மதிப்பெண் குறைந்ததுன்னா தந்தையார் கடுமையா தண்டிப்பார், இதான் வழக்கம். அதனால இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விதமான உடை இதெல்லாம் வாய்ப்பே கிடைக்கலையா. ஹிட்லர் என்ன செய்வாராம், பள்ளியில யாரேனும் ரொம்ப அழகான உடை உடுத்தி வந்தால் போய் கேட்பார், எனக்கு அந்த உடைய கூட நான் ஒரு முறை போட்டு பார்த்து விட்டு தருகிறேன், யாரும் கொடுக்க மாட்டார் இல்லையா. அதனால ஹிட்லர் அதற்காக வருத்தப்பட மாட்டார், கேட்டு பார்ப்பார், கிடைக்கலன்னா சரி அவனோடு நட்பு பொருந்தியவனாக அப்படி அழைத்து கொண்டு வந்து எங்காகில இந்த கழிவு நீர் தொட்டி இருக்கிறது அல்லவா, அந்த தொட்டியில அவனை தள்ள மாட்டார், அந்த தொட்டி அருகே வந்து தான் அந்த தொட்டியில குதிச்சிடுவான். அந்த கழிவு நீர் சிதறி அந்த புதிய ஆடை அணிந்திருக்கிறவனுடைய துணியில எல்லாம் பட்டு அது கட்டு போகும். இத குற்றமாகவும் சொல்ல முடியாது, நான் தடுக்கி அந்த கழிவு நீர் தொட்டியில விழுந்துட்டேன், அதனால இவனுக்கு இவ்வாறு ஆயிற்று. ஆகவே தன்னை அழித்து கொண்டாவது எதிரியை அலைக்கழிக்க வைக்கும். இது இளம் பிராயத்திலிருந்து அவருடைய மனதுல ஊறி போன ஒரு அழகான சிந்தனை. எல்லாரும் அந்த அவருடைய வரலாறை ஒட்டி பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுல இவரை அழிப்பது என்பதற்காக ஒரு சிறு பெட்டியில சூட்கேஸ்ல ஒரு குண்டு வைத்து அது எங்காகிலும் மோதும் போது வெடிப்பது போல ஏற்பாடு பண்ணி அவர் அறையில அவரினுடைய மேஜைக்கு அருகில வைத்தாயிற்று. இவருடைய இராணுவ தளபதியும் அமைச்சருமானவர் ஹிட்லரை விட ரொம்ப உயரமானவர். அவர் ஹிட்லரோடு பேச வருகின்ற பொழுது உட்கார்ந்த நாற்காலிக்கு பக்கத்துல இந்த சூட்கேஸ் இருந்ததுனால அது காலுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு காலில் தள்ளினார், சவுத்துல பட்டு வெடித்து விட்டது. இவர்கள் யாருக்கும் பெருமளவில் எதுவும் ஏற்படுது. அதனால ஹிட்லர் என்ன செய்தார், அது யார் வைத்தவன்னு கண்டுபிடித்து அவன் வீட்டுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து அவன் வீட்டினுக்கு பால் போட வருபவன், மளிகை சாமான் தர வருபவன், பின்மென் முதற்கொண்டு எல்லோரையும் சிறைப்பிடித்து ஒரே நாள்ல அத்தனை பேரையும் கில்லட்டின் வச்சு வெட்டினார். எதிரியை மனம் நடுங்க வைத்தல் என்பது ஒரு பெரிய கலை. அப்ப ராமனை நான் எவ்வாறு அழிக்க போகிறேன் சொல்லிட்டான். சீதைக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா ராமன் வனத்துல எத்துணை அரக்கர்களை எல்லாம் அழித்தான் என்பத நேர்ல நின்னு பார்த்திருக்க. கபந்தனை, விரதன, கரனை, அவனோடு வந்த அரக்கர் படைய, இவர்களை எல்லாம் அழிக்கிறத அவன் நேரடியா பார்த்திருக்க. அதனால அவளுக்கு ஓரளவு நம்பிக்கை உண்டு, இந்த ராவணனை சார்ந்த அரக்கர் படையை ராமனால் அழிக்க முடியும். மற்றொரு அழகு என்ன, ராமன் அந்த வனத்துல செய்த போர்லெல்லாம் தனித்து நின்று போர் செய்திருக்கு, கூட லக்குவன் இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது ராமனும் லக்குவனும் அவனோடு ஹனுமனுக்கு இணையான பல வீரர்களும் அவர்களை வழிநடத்தக்கூடிய சுக்ரீவனும் இப்படிப்பட்ட பெரும் படை இருக்கிறது. ஆகவே ராவணனை அழிக்கிறது முடியும் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை சிதைக்கிற அளவுக்கு அதை காட்டிலும் பெரியதொரு அதிர்ச்சியை கொடுத்தார் என்ன, நான் இந்த ராமனை வானர படையை ராமனது நாடாகிய அயோத்தியில இருந்தவர்களை மட்டும் நான் அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்பல, உன் தந்தை இருக்கிறானே ஜனகன், அவன் ஆளக்கூடிய மிதுளைக்கு அனுப்பியிருக்கேன்,
அவனையும் அழிக்கிறது. எப்படியா? கொற்றவாள் அரக்கர் தம்மை அயோத்தியர் குலத்தை முற்றும் பற்றி நீர் தருதீர் அன்றேல் பசும் தலை கொணர்தீர் பாரித்து உற்றது ஒன்று இயற்றுவீர் என்று உந்தினேன் உந்தை மேலும் வெற்றியார் தம்மை செல்ல சொல்லின் என் விரைவின் என்றான். என்னவா? அயோத்தியர் குலத்தை முற்றும் பற்றி நீர் தருதீர் அயோத்திக்கு உரிய அரசின் குலத்தை முற்றிலுமாக நீர் சிறைப்பிடித்து கொண்டு வந்து தர வேண்டும். அன்றே சிறை பிடிக்க முடியலையா? பசுந்தலை கொணர்தீர் அவர்களினது தலையை வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட இங்க கொண்டு வந்து இதான் ஆணையிட்டு இருக்க. அதோட நிக்கல. பாரித்து உற்றது ஒன்று இயற்றினீர் முயற்சியை மேற்கொண்டு பாரித்தல்ல முயற்சி செய்தல் மேற்கொண்டு மேலும் ஒரு ஏற்றதொரு செயலை செய்ய வேண்டும் என்று என்ன என்று கொற்றவாள் அரக்கர் தம்மை உந்தினேன் என்று கட்டளையிட்டு வெற்றி பொருந்திய வாட்படையை உடைய அரக்கர்களை அயோத்திக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பெரிய படை அயோத்திக்கு போயிருக்கு. இன்னொரு பெரிய படை எங்க அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? அடுத்தது உந்தை மேலும் உனது தந்தையாகிய ஜனகன் மீதும் வெற்றியர் தம்மை விரைவில் செல்ல சொல்லினேன் என்றான். வெற்றி பொருந்திய அரக்கர் வீரர் பலரை உடைய பெரியதோர் படையை மிதிலைக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஜாக்கர். ஒரே நேரத்துல நான் இங்கு உன் கணவன் ராமனை அழிக்க போகிறேன், அயோத்தியில ஒரு படைப்பிரிவு போய் அங்கு உள்ளவர்களை அழிக்க போகிறது, மற்றொரு படைப்பிரிவு மிதிலைக்கு சென்று உன் தந்தை ஜனகன் முதலியோரை அழிக்க போகிறது. அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுதே முன்பே திட்டமிடப்பட்டது போல மகோதரன் மாய தன்மையில் உருவாக்கின ஒரு ஜனகனை அழைத்து வருது. எப்படி? என்று அவன் உரைத்த காலை என்னை இம்மாயம் செய்தார்க்கு ஒன்றும் இங்கு அறியது இல்லை என்பது ஓர் துணுக்கம் உந்த நின்று நின்று உயிர்த்து நெஞ்சம் வெதும்பினாள் நெருப்பை மீள தின்று தின்று உமிழ்கின்றாரின் துயருக்கே சேர்க்கையானது. இப்ப ஜனகனையும் அழிக்க ஆள் அனுப்பிச்சிட்டேன் பொழுதுதான் பெரிய அளவுல கவலைப்பட ஆரம்பிச்சா. என்ன இருந்தாலும் தந்தை வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள், பலர் கேட்டிருக்கலாம். இந்த இடத்திற்கு பொருத்தமாக அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக, பெற்ற மகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் பால் ஒரு ஈர்ப்பும் ஒரு மிகப்பெரிய அளவிலே ஈடுபாடும் அன்பும் இருக்கும். எப்படி சொல்லுவார்கள் கதையாக, ஒரு கணவன் மனைவி முடிவு செய்தார்கள், அன்று ஞாயிற்றுக்கிழமை இருவரும் கதவையே திறப்பதில்லை, இன்று நாம் இருவரும் வீட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு நாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு உரிய அளவில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இன்று யாரையும் வீட்டினுள் அனுமதிக்க கூடாது. சரி, ரெண்டு பேரும் ஒற்றுக்கொண்டார்கள். சிறிது நேரம் கழித்த பின் வாயில் கதவு தட்டப்பட்டது. அந்த தட்டப்பட்டதற்கு இவர்கள் போய் தரக்கல வாயில் இருந்து ஒரு குரல் கேட்டது, நான் தான் வந்திருக்கிறேன். உடனே யார் என்றால் கணவனினுடைய இந்த ஆண்மகனினுடைய பெற்றோர்கள். ஆண்மகன் எழுந்தே போகுது. அவர்கள் தட்டி தட்டி பார்த்து யாரும் இல்லைன்னு அவர்களுக்கு சென்று விட்டார். பார், ஆண்மகன் சொன்னான், பார் நான் எழுந்திருக்கவே இல்லை பார்த்த. சரி, சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவு தட்டும் போது இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அவர்கள் தட்டி தட்டி பார்த்தார்கள். இந்த பெண் தவித்து போனால் ஒரு 15-20 நிமிடமாக அவர்கள் வாயில் நின்று இறுதியாக ஒரு முறை கதவை தட்டி பார்ப்போம், யாரேனும் இருக்கிறார்களா என்று தட்டம் முற்படும் போது இந்த பெண் போய் கதவை திறந்து தன் பெற்றோர்களை வரவழைத்து கணவன்ட்ட சொன்ன, என்னாலெல்லாம் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது, நாம் எடுத்த முடிவு தவறு, ரொம்ப வருத்தப்பட்டு. சரி, இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் பிறந்தன.
ஆண் குழந்தை முதல்ல பிறந்தது, 2-3 ஆண்டுகள் கழித்து பெண் குழந்தை பிறந்தது. இந்த ஆண் குழந்தையினுடைய பிறந்த நாள் வைபவத்தை ரொம்ப இயல்பா கொண்டாடினோம். பெண் குழந்தையினுடைய பிறந்த நாளை பெரிய விழாவா எடுத்து மனைவிக்கே ஆச்சரியம், ஏன் இவளுக்கு மட்டும் பெரிய விழாவாக எடுக்கிறீர்கள், ஏன் பையனுக்கு எடுக்கல? அழகா சொன்னான், வயதான காலத்துல எனக்கு கதவு திறந்து விட போகிற வழிவல் அல்லவா, அதனாலதான் பெரிய விழா. இதுதான் பெண்களினது இயல்பு என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். பெண்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராமகாதையிலேயே கைகேயிக்கு பூனி கடைசியாக சொன்ன எச்சரிக்கை, ராமன் பட்டத்திற்கு வந்தால் உன் தந்தை கேகயன் ஜனகனால் அழிக்கப்படுவான், அந்த நிலையில கேகயனுக்கு உதவியாக உன் மகன் ராமன் போக மாட்டான், ஜனகனுக்கு உதவியாக சென்று கேகயனை அழிக்க உதவுவான், ஆகவே உன் குலம் அழிதற்கு ராமனை நீ ஆதரிக்கிறாய் என்று சொன்ன உடனேதான் கைகேயி மனம் மாறினான். கம்பன் காற்று உண்மை. அது போல இப்ப சீதைக்கு இதுவரைக்கும் வீரத்தோடு ராமனினது ஆற்றலை, ராவணனது இயலாமையை எல்லாவற்றையும் சொல்லி பேசி மறுத்தவள், சனகனுக்கும் நான் ஆணழுப்பி இருக்கிறேன் அவனை மிதிலையில் அழிப்பதற்குன்னு சொன்ன உடனே, என்று அவன் உரைத்த காலை என்று அந்த ராவணன் சொன்ன உடனே, என்னை இம்மாயம் செய்தார்க்கு, என்னை இப்படிப்பட்ட மாயம் செய்து சிறையில் வைத்த இராவணனுக்கு ஒன்றும் இங்கு அறியது இல்லை, ஒன்றும் இங்கு செய்தற்கு அரிய செயல் என்கின்ற ஏதொன்றும் இல்லை என்பது என்று எண்ணின சீதை, ஓர் துணுக்கம் உந்த, துணுக்கம்னா பயம், மனதினுள் அப்பொழுதுதான் பயம் தோன்றலாயிற்று. இவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். இவன் சொல்லியது போல அயோத்திக்கும் ஒரு படைப்பிரிவை அனுப்பி இருப்பான், மிதிலைக்கும் ஒரு படைப்பிரிவை அனுப்பி இருப்பான் என்று அச்சம் கொண்டதினால், ஓர் துணுக்கம் உந்த நின்று நின்று உயிர்த்து நெஞ்சம் வெதும்பினால், நின்று நின்றுனா செய்வது அறியாமல் திகைப்படைந்தாள், இப்படி கூட ஒருவன் திட்டமிடுவானா என்று நின்று நின்று பெருமூச்சு விட்டு உள்ளம் கொதித்து திகைத்து போய் பயந்து நின்றாள். நெருப்பை மீள தின்று தின்று உமிழ்கின்றானின், நெருப்பை மீண்டும் மீண்டும் தின்று உமிழுகின்றவர்களைப் போல துயருக்கே சேர்க்கையானாள், துன்பத்தினுக்கு தங்கும் இடமாக மாறிப்போனாள், துன்பமே வடிவாக மாறிப்போனாள் சீதை. அவ எதிர்பார்க்க ராவணன் இந்த அளவினுக்கு இழிவான முறையில ஒரு திட்டம் தீட்டுவான் அவள் எதிர்பார்க்கல. இப்படி இந்த அச்சத்தில் அவள் இருக்கின்ற பொழுது இதுதான், அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தி அந்த அச்ச உணர்விலிருந்து மீளாத நிலையில ஒரு செயலை செஞ்சது. எது போல, இத்தலை இன்ன செய்த விதியினார் என்னை இன்னும் அத்தலை அன்ன செய்ய சிறியாரோ, வலியர் அம்மா பொய்த்தலை உடையது எல்லாம் தருமமே போலும் என்ன கைத்தனல் உள்ளம் வெள்ள கண்ணின் நீர் கரையிலார். கண்கள்ல கரையில்லாமல் வெள்ளப்பெருக்கு எடுத்தது போல கண்ணீர் தொடர்ந்து சிந்த ஆரம்பித்தது. கண்ணின் வெள்ள நீர் கரையிலாதாள், கண்களிலிருந்து கண்ணீர் என்கின்ற வெள்ளம் பெருக அது கரை காணாத அளவினுக்கு ஓடியதாம். அவ்வளவு அழுதாள், என்ன நினைத்து அழுதாளாம், இத்தலை என்ன செய்த விதியினார் எனக்கு இப்படிப்பட்ட கொடும் துன்பத்தை செய்தவனாகிய இந்த ராவணன், பஞ்சவடியிலிருந்து என்னை சிறையெடுத்து இந்த அசோகவனத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறானே, இப்படிப்பட்டதோர் கொடிய செயலை செய்தவனாகிய ராவணன் என்னை இன்னும் அத்தலை அன்ன செய்ய சிறியாரே, எனக்கு அவ்விடத்து அப்படிப்பட்ட செயலை செய்ய சிறியவரோ, வலியர் அம்மா வலிமை உடையவர் பொய்த்தலை உடையது எல்லாம் கருமமே போலும் என்ன, பொய்யாக செயல்களை கொண்டிருப்பது எல்லாம் தற்போது அறமாக தோன்றுகிறது. இப்பதான் உண்மையை புரிஞ்சு
ராவணன் கிட்ட அறமே இல்லை, பொய்யாக எதனையும் அவன் செய்வான், தனக்கு உரியதாகிய வெற்றியை பெறுவதற்கு அவன் யாரையும் கொல்லுவான், யார் மீதும் படையெடுப்பான். இன்றைய சூழல்ல பொய்யே அறமாக கருதப்பட்டு விட்டது. கம்பன் காலத்திலே மாறி போச்சு, இப்பதான் மாறினதுன்னு நினைக்கிறோம். இல்ல, கம்பனே வாக்குமூலம் கொடுத்துட்டான், பொய்யே அறமாக கருதப்படுகிறது, தப்பெல்லாம் சரியாக தெரிகிறது. அதுக்கு நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஒரு காலத்துல லஞ்சம் வாங்குதல் பாவம், பின்னர் குற்றம், பின்னர் தவறு, நான்காவது தவிர்க்கப்படக்கூடியது. இப்ப என்ன, கை நீட்டி பணம் வாங்கிட்டாருன்னா செஞ்சிருவார் சார், நீங்க தைரியமா கொடுக்கலாம். அது என்னமோ லஞ்சம் கொடுக்கறத நியாயப்படுத்தி அதை முறைப்படுத்தி ஆயிற்று. இன்றைக்கு அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாக மாற்றப்பட்டு விட்டன. அதனாலதான், ஏன மனத்தில் எண்ணி உள்ளம் நைந்தாள், மன வெறுப்பு கொண்டான், என்ன செய்வதுன்னு தெரியல. உலகத்தில் அறம் இப்படி பிறழ்ந்து போனது, அறமானது முற்றிலுமாக தவறான பாதைக்கு சென்று விட்டதே என்று வருத்தப்பட்டால், ஆயது ஓர் காலத்து ஆங்கண் மறுத்தனை சனகனாக்கி வாய்த்திறந்து அறற்ற பற்றி மகோதரன் கடிதின் வந்து காய் எரி அணையான் முன்னர் காட்டினான் வணங்கக் கண்டாள் தாய் எரி வீழக் கண்ட பார்ப்பு என தரிக்கிலாதாள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைய சீதைக்கு உருவாக்கிய பின்னர் மகோதரன் யாரை அழைத்து வருகிறான், மருத்தன் என்கின்ற அரக்கனை ஜனகனை போல் உருமாற்றி அங்கு அழைத்து வருகிறான். அழைத்து வருகின்ற பொழுது ஜனகன் உருவில் இருக்கிற மருத்தன் புலம்பிக் கொண்டே வருகிறான். எப்படியா, ஆயது ஓர் காலத்து மகோதரன், அந்த நேரத்துல இவ்வாறு சீதை மனத்தளவிலே உடைந்து புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல, அந்த சூழல்ல, அந்த சரியான நேரத்துல மகோதரன் ஆங்கன் அவ்விடத்தினுக்கு மருத்தனை ஜனகனாக்கி, மருத்தன் எனும் அரக்கனை ஜனகனாக உருமாற்றம் செய்து வாய்த்திறந்து அறற்ற பற்றி அவன் வாய்விட்டு கதறுமாறு இழுத்து கொண்டு வந்தான். எப்படி, வெறுமனை ஜனகனை இழுத்துட்டு வந்தா கூட அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும். ஜனகன் வாய்விட்டு அறற்றக்கூடிய நிலையில இந்த மகோதரன் இழுத்து வருகிறான். ஜனகன் வடிவில் இருக்கக்கூடிய மருத்தன் கடிதின் வந்து விரைவாக வந்து காயறி அணையான் முன்னர் காட்டினான் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போல கோபத்தோடு கணன்று கொண்டு இருக்கக்கூடிய ராவணன் முன்னாடி நிறுத்தினான். வணங்க கண்டாள் அம்மாயா ஜனகன் ராவணனை வணங்குவதை சீதை கண்டாள். ராவணன் கால தள்ளி விட்டு போய் விழுந்தான். ராவணன் கால தன் தந்தை ஜனகன் விழுந்து வணங்குவதை பார்த்தா, பார்த்த உடனே அவள் நம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்தது. தாய் எரி வீழக் கண்ட பார்ப்பு என தன் தாய் பறவை நெருப்பில் விழுவதை கண்ட பறவை குஞ்சு போல தடுமாறினாள், தத்தளித்தாள், தரிக்கிலாதாள், மனம் தாங்காமல் தடுமாறி. இது உண்மையான ஜனகன்னு நினைச்சு இவ புலம்ப ஆரம்பிச்சுட்டு. எப்படியா, கைகளை நெறித்தாள், கண்ணில் மோதினாள், கமல கால்கள் நெய் எரி மிதித்தாள் என நிலத்திடை பதைத்தாள், நெஞ்சம் மெய்யென எரிந்தாள், ஏங்கி விம்மினாள், நடுங்கி வீழ்ந்தாள், பொய்யென உணராள், அன்பால் புரண்டனள் பூசலிட்டாள். எத்தனை அழகான சொற்கள், பொய்யென உணர மகோதரனால் பற்றி இழுத்து வரப்பட்டவன் மாயத்தன்மைக்கு உரிய சனகன் என்று அறியாத சீதை கைகளை நெறித்தாள், தன் கைகளை ஒன்றோடு ஒன்று வைத்துக் கொண்டு பிசைந்து கொண்டாள், என்ன செய்வதுன்னு தெரியல. கண்ணில் மோதினாள், கைகளை கண்களிலே மூஞ்சில அடித்து கொண்டு அழுதாள். கண்ணில் மோதினாள்னா ரெண்டு கையால முகத்தில் அடித்து கொண்டு அழுதாள். கமல கால்கள் தாமரை மலரை போன்ற அவளுடைய கால்கள் நெய்யறி மிதித்தாளன நிலத்தீடை பதைத்தாள், நெருப்பு மேல நின்றது போல தடுமாறி குதித்தாள், துடித்தாள்,
நெஞ்சம் மெய்யென எரிந்தாள், மனம் உடல் போல வேக்காடு, மனம் புழுங்குகிறது, அந்த புழுக்கத்தினுக்கு ஏற்றார் போன்ற வெப்பம் உடலை சுடுவது போல உணர்ந்தாள், ஏங்கி விம்மினாள், தனக்கு இத்தகைய துன்பம் வந்ததே என்று ஏங்கினாள், விம்மினாள், நடுங்கி விழுந்தாள், உடல் நடுங்கி கீழே விழுந்து அழுதாள், அன்பால் புரண்டனள், தன் தந்தை மீது கொண்ட அன்பினால் நிலத்துல புரண்டு புரண்டு பூசலிட்டாள், பேரொலி எழுப்பி கதறின. என்ன சொல்லி கதறலாம் பாருங்க, தெய்வமோ என்னும் மெய்மை சிதைந்ததோ என்னும், தீய வைவலோ உலகை என்னும், பஞ்சமோ வலியது என்னும், உய்வலோ இன்னம் என்னும், ஒன்று அல துயரம் உற்றாள், தையலோ தருமமோ யார் அவள் தன்மை தேர். தெய்வமோ என்னும், ஐயோ தெய்வமே எனக்கு இப்படிப்பட்டதோ துன்பமானு புலம்பின், மெய்மை சிதைந்ததோ என்னும், உலகத்துல சத்தியம் அழிஞ்சு போச்சா, உண்மை அழிந்து விட்டதா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு அப்படித்தான் பேசுவோம். ஏதாவது நம்ம முன்னாடி ஒரு அநீதி நடந்துட்டதுன்னா உடனே ஐயோ உலகம் கட்டுப்போச்சு, யாரும் அதை போய் திருத்தறதுக்கு எல்லாம் முயலுவதில்லை, சத்தியம் அழிஞ்சு போச்சு. இந்த புலம்பல் சீதைக்கு கையற்ற நிலை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால உலகை தீவை வலோ என்னும், உலகத்தை தீந்து போகட்டும் என்று சபித்து விடட்டுமா என்று எண்ணினாள். ஏன்னா ஏற்கனவே அந்த ஆற்றல் உண்டுன்னு சொல்லியிருக்காள். எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில இந்த உலகம் அழிந்து போகட்டும் சபிச்சுட்டமான்னு நினைச்சா, பஞ்சமோ வலியது என்னும், பஞ்சக செய்கைக்கு தான் இன்றைய உலகில் வலிமை கூடியிருக்கிறது என்று புலம்பினாள். இன்னும் உய்வலோ என்னும், இன்னும் உயிரோடு பிழைத்திருப்பேனோ என்றாள். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பது, ஒன்று அல துயரம் உற்றாள், ஒரு தன்மைத்தாக அன்றி பல வகையில் துன்பம் அடைந்த. என்னன்னு சொல்லி புலம்புவது தெரியல. தையலோ இவ்வாறு துன்புற்ற பெண்ணோ, தர்மமேயோ அல்லது அறந்தானோ அவள் தன்மை தேர்வார் யார்? அச்சீதையின் நிலைமையை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? சீதை என்ற தனி பெண் அழுதாளா, இல்லை தர்மமே பெண் வடிவம் எடுத்து இந்த அவலத்தினுக்கு உட்பட்டதா? காண்பவர்கள் எல்லாம் திகைத்து நின்றார்கள். எந்தையே எந்தையே, இன்று என் பொருட்டு உனக்கும் இக்கோள் வந்ததே, என்னை பெற்று வாழ்ந்தவாறு இதுவோ, மன்னோர் தந்தையே தாயே செய்த தர்மமே தவமே என்னும், வெந்துயர் வீங்கி தீவிழ் விறகு என வெந்து. ஐயோ அப்பா அப்பான்னு கதறினான். எந்தையே எந்தையே, என்னுடைய தந்தையே தந்தையே, என்ன சொல்லி அழுதா? என்னால உனக்கு ஒரு துன்பம் இப்படி வந்தது, இன்று என் பொருட்டு உனக்கு இக்கோள் வந்தது, இப்பொழுது என் காரணமாக உனக்கு இந்த இழிநிலை வந்தது, என்னை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினுக்காக எனக்கு உரியவர்களையெல்லாம் இந்த ராவணன் கொல்லுவதற்கு அழைத்து வந்திருக்கிறானே, என்னால் அன்றோ உனக்கு இந்த துன்பம், என்னை பெற்று வாழ்ந்தவாறு இதுவோ, என்னை மகளாக பெற்றதினால நான் உனக்கு கொடுக்கிற பரிச பத்தியா, நீ மரணம் அடைவதற்கு நான் காரணமாக இருக்கேன், என்னை மகளாக பெற்றதற்காக நான் உனக்கு கொடுத்த வெகுமதி இது, இதுதானோ மன்னோர் தந்தையே, உலகினுக்கு தந்தை போன்றவன் நீ. என்ன ஜனகனுக்கு பேரு ராஜ ரிஷின்னு பேர். அவ்வளவு பெரிய சிறந்த ஞானமானவன், நாட்டை ஆளுதல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, ஆனால் அவன் ஆண்டது முழுக்க முழுக்க ஒரு துறவியினுடைய மனப்பான்மையில. இத பத்தி நிறைய கதை உண்டு. பாரதி எழுதுற, மிதிலை எரிந்திட வேத விழுப்பொருள் கேட்ட மன்னன் எங்கள் மன்னன்னு ஜனகனை பாராட்டு. அதே மாதிரி புராணங்கள் சொல்லுகின்றன, ஒரு காலின் கீழ குளிர்ந்த நீரும் அடுத்த காலின் கீழ எரிகின்ற நெருப்புமாக வைத்து இரண்டின் மீதும் சமமாக கால்களை வைத்து கொண்டு சிம்மாசனத்தில் அமருவானான் ஜனகன். ஏனென்றால் தண்ணியதும் வெய்யதும் ஒன்று என்ற மனோநிலைக்கு வந்தவன்.
அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லா புராணங்களும் சொல்லுகிறது அவன் ராஜ ரிஷி. வேடிக்கையான ஒரு இடம் இது. பல ராமாயணங்களுக்கு பல கிளைகள் உண்டு சொல்லி இருக்கேன் இல்லையா, அதுல ஒரு கிளை என்ன சொல்லுகிறது, ராவண யுத்தம் முடிந்து சீதையோடு எல்லாம் ராமன் அயோத்திக்கு திரும்பி பல காலம் ஆண்டு அவதாரம் முடியக்கூடிய நேரம் ராமன் ஜனகனுக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஜனகனும் அவன் அது மனைவியர்களும் அயோத்திக்கு வருகிறார்கள். என்னன்னு கேட்ட பொழுது என் அவதாரம் முடிந்தது, ஆகவே நான் இந்த சரயு நதியில இறங்கி நான் மெல்ல என்னுடைய வைகுந்தத்திற்கு போகிறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லல, எங் அந்த வேலை முடிந்தது நான் போகிறேன். உடனே ராமன் இறங்கினான், பரதன் இறங்கினான், லக்குவன் இறங்கினான். இத பார்த்து ஜனகனை சார்ந்த அவனது மனைவியர் ஏனைய பிறர் எல்லோரும் விம்மி விம்மி அழுகிறார். ஜனகன் எல்லாவற்றையும் நிதானமாக பார்த்து கொண்டிருந்தான். உடனே ஜனகன் அது மனையாள் கேட்டாளா, இறந்தது உன் மாப்பிள்ளை, இதை கண்டு அமைதியாக இருக்கிறாயின். அப்பொழுதுதான் ஜனகன் சொன்னாராம், உன்னை பொறுத்த மட்டில் அவர் மாப்பிள்ளை, ஆனால் என்னை பொறுத்த மட்டில் உலகினை உயிவிக்க வந்த பரம்பொருள் பாரங்கன். அந்த ஆற்றில இறங்கி இவர்கள் மேலே சென்ற உடனே பார்க்கடல் தெரிந்ததா, பெருமாள் பள்ளி கொண்டிருந்தாரா, பக்கத்துல திருமகள் அமர்ந்திருந்தாளா, ஆதிசேடன் என்கின்ற லக்குவன், சங்கு சக்கரம் என்கின்ற பரத சத்ருக்கணர் எல்லாம் காட்சியளித்தார். ஆகவே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டவன் ஜனகன், அவ்வளவு நிதானமானவன், எதன் பொருட்டும் மனதை விடமாட்டான். அதனால் அவ சொல்லி காட்டினாள், உனக்கும் இக்கோள் வந்தது, என்னுடைய காரணமாக நீயும் இந்த ராவணன் கையால் இறப்பதற்கு உண்டான சூழ்நிலை வந்தது, என்னை பெற்றதினால் நான் உனக்கு கொடுத்த பரிசை பார்த்தாயா, பெற்று வாழ்ந்தவாறு இதுவோ, மன்னோர் தந்தையே, இந்த உலக மக்களுக்கு எல்லாம் தந்தை போன்றவனே, தாயே, அன்பினால் மக்களுக்கு எல்லாம் தாய் போன்று ஆட்சியை தருபவன், செய்த தர்மமே அறம் போல நன்மையை செய்பவன் நீ, தவமே துறவு நெறியில நின்று நாட்டை ஆண்டவன், நீ தவமாய் நாட்டை ஆண்டாய், ஆளுதல் என்பது ஒரு தவத்தொழிலாய் செய்தவன் நீ. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாட்டு ஆள்றவன் எல்லாம், நாடு ஆளுதல் என்பது ஒரு தவம், வெறுப்பு விருப்பு இல்லாமல் நேர்மையான முறையில மேற்கொள்ளுதலுக்கு பேரு தவம். யார் யோசிக்கணும்? ஆகவே தவமே தவம் போன்றவனே என்னும் என்று கூறி வெண்துயர் வீக்கி கொடிய துன்பமானது மிகுத்து வர தீவிழ் விறகு என வெந்து விழுந்தாள். தீயில் விழுந்த விறகு எரிந்து கீழே விழுவது போல் மனத்துயரால் வெந்து கீழே விழுந்தாள். இட்டு உண்டாய், என்ன இடம் பாருங்க, அப்பாவை பத்தி என்ன மரியாதை, இட்டு உண்டாய் அறங்கள் செய்தாய், எதிர்ந்துளோர் இருக்கையெல்லாம் கட்டுண்டாய், உயர்ந்த வேள்வி துறையெல்லாம் கரையும் கண்டாய், மட்டு உண்டாய் மணிச்சத்தின்ற வஞ்சரால் வைரத்தின் தோல் கட்டுண்டாய், என்னே யானும் காண்கின்றேன் போலும் கண், இட்டு உண்டாய் உன்னை சார்ந்த உன் மக்களுக்கும் சுற்றத்தினுக்கும் உறவினருக்கும் வறியவர்களுக்கும் உணவு அளித்ததன் பின் தான் நீ உண்டிருக்கிறாய். அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கும் நம்ம நாட்டுல அறம் தழைக்க வேண்டும்னா பல முறை சொல்லியிருக்க, அவரவர் இல்லத்துல உணவை செய்த பின் உணவு செய்தவர்கள் யாரேனும் ஒரு வறியவனுக்கு புதியவனுக்கு ஒருவேளை உணவு அளித்துட்டு தான் உண்ணவும், இந்த வழக்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்தாரும் மேற்கொண்டால் நாட்டுல வறுமை இருக்காது.
ஒரு நாட்டின் வறுமை எங்கு உருவாயிற்று தெரியுமா? மனிதனினுடைய அடிப்படை தேவையான உணவை விற்பதற்கு எப்பொழுது நாம் கடைகளை சாலைகளை உருவாக்கினோமோ அன்று தொட்டு நாட்டின் அழிவு தொடங்கியுள்ளது. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய 14ஆம் நூற்றாண்டு வரை ரொம்ப தெளிவா சொல்லுவேன், இந்த ஆங்கிலேய பாவிகள் இந்த மண்ணில் கால் வைக்கின்ற வரை நம்முடைய நாட்டில் எந்த இடத்திலும் உணவு விற்கப்பட்டது இல்லை. பல ஊர்களில் அந்தந்த ஊர்களில் இருந்த நிலக்கிழார்கள் வாணிக பெருமக்கள் தங்கள் வருவாயில் ஒரு கூரை வழிப்போக்கர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் பலவற்றை கட்டியிருந்தார்கள். சென்று தங்கலாம், அங்கு உணவு கிடைக்கும், ரொம்ப அழகான உணவு கிடைக்கும், உண்டு இளைப்பாரி பசியாரி பயணத்தை தொடரலாம். இன்னமும் நீங்கள் பார்க்கலாம், காசி போன்ற நகருக்கு போனீர்கள் என்றால் அண்மை காலத்துல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஜிஆர் தங்க மாளிகை இருக்கு இல்லையா, அவர்களினுடைய பெரிய உணவு சாலையும் இங்க இருக்கு இல்லையா, அவர்கள் காசியில ஒரு சத்திரம் கட்டி இருக்கிறார். வருபவர்கள் பக்த கோடிகள் யாராயினும் அங்க போய் தங்கலாம், 3 வேளை உணவு 2 வேளை தேநீர் என்று இலவசமாக எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். அது போன்ற சத்திரம் ஏராளம் இன்னமும் நீங்க காசியில பார்க்கலாம். குமரகுருவர் மடம் இருக்கு, அதை விட மிகப்பெரிய அளவுல சிறந்த மடங்களாக கானாடு காத்தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்களினது பல மடங்கள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் தங்குதற்கு இலவசம், உணவு மிக அழகான முறையில் தரப்படுகிறது. இது போன்று பண்டைய காலத்துல எல்லா ஊர்களிலும் இருந்தது. மன்னர்கள் காலத்துல அந்தந்த ஊரை சார்ந்த நிலக்கிழார்கள், தமிழ் இலக்கியத்துல காரியாசான்னு ஒருத்தர் வருவார், அவர் பிற்காலத்துல வந்த 10 கீழ்கணக்கு நூல்ல ஒரு நூல் எழுதினவர் காரியாசான், மிகப்பெரிய வள்ளல். ஊர்ல பஞ்சம் வந்த பொழுது விதைப்பதற்கு வைத்திருந்த நெல்லை கூட உணவு உண்ணுதற்காக கொடுத்துதவி, அப்படிப்பட்ட அளவிலே பஞ்சம் போக்குவதற்கு முன் நின்றவர். அன்றைக்கு வாழ்க்கை அதுதான், உணவு எல்லோருக்கும் கிடைக்கும், பட்டினியாலோ பசியாலோ யார் ஒருவரும் மரணிக்க கூடாது. ஆகவே எல்லோரும் உணவை விற்றது இல்லை, இலவசமாதான் கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அவர்கள் செல்லக்கூடிய பாதையில அவர்கள் தேவைக்காக கொஞ்சம் பார்த்துப்போம், அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கா பார்த்து போங்கோ, அதுக்குதான். சரி, அதனால அந்த உணவினை விற்க வேண்டிய சூழலை உருவாக்கினார்கள். இன்றைக்கு உணவு விற்பதை ஒரு பெரிய வாணிகமாக்கி அதுல பெரும் பொருள் ஈட்டக்கூடிய அளவுல பலர் முன்னணியில நிற்கிறார்கள். இந்த கலாச்சாரம் ஆங்கிலேயர்களினால் வந்தது, இது அருவருக்க தகுந்ததோர் கலாச்சாரம். நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன், எங்கள் கிராமங்கள்லாம் யாரேனும் ஒருவர் முன்பின் தெரியாதவர் பஸ்ஸை தவற விட்டுட்டு அன்று இரவு அங்குதான் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டா யார் வீட்டு திண்ணையிலும் போய் படுக்கலாம், போனீர்கள் என்றால் இருக்கக்கூடிய உணவு கொடுக்கப்பட்டுவிடும். இத வந்து ஒரு தர்மம் என்றோ அறம் என்றோ இல்ல, சக மனிதன் பட்டினியோடு இருக்கக்கூடாது. என் வீட்டுல வந்து உட்கார்றவன் சக மனிதன், அவன் பட்டினியோடு இருந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். நான் வயிறார சாப்பிட்டேன், அதனால்தான் வள்ளுவர் எழுதினார்,
இருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பான். விருந்துனா முன்பின் தெரியாதவன் அர்த்தம். விருந்துதானே புதுவதன் மேற்றே தொல்காப்பி. விருந்தே புதுமை. முன்பின் தெரியாதவன் ஒருத்தன் வெளியே வந்து பட்டினியோட இருக்கிறான்னா உனக்கு வீட்டுக்குள்ள அமிழ்தமே இருந்தாலும் சாப்பிடாதேன்னு அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. இதையேதான் புறநானூறும் பேசியது. உண்டால் அம்மை இவ்வுலகு இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதன தமியர் உண்ணலும் இலரே. ஒரு நாட்டினது நனி நாகரீகம் என்பதே அந்த நாட்டில யாரும் பட்டினியால் சாகவில்லை என்பது. நோய்வாய்ப்பட்டு இறத்தலோ விபத்தினால் இறத்தலோ தவிர்க்க முடியாது. ஆனால் பட்டினியால் இறத்தல் என்பது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய கேடு. அதனால என்ன சொன்னார், இட்டு உண்டாய், அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு தான் இவன் சாப்பிடணும். எப்படி கொடுமை பாருங்க. இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கான், எல்லாரும் ரசித்து இருப்பீர்கள் நினைக்கிறேன். சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோன்னா உள்ள இருந்து ஒரு ஆமாமா சாப்பிடலாம் வாத்தகத்தை சாத்திட்டுவார். எப்படி என்ன வேடிக்கைன்னா, திருமணமான சில ஆண்டுகள் நாங்கள் மந்தவழியில ஆனந்த் அப்பார்ட்மெண்ட் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல மிகச்சிறிய வீடு, அது 450 சதுர அடி தான் வீடு. அதனால ஒரு படுக்கையறை, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குளியலறை, அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஓப்பன் கிச்சன், ஹால்ல இருந்து கிச்சன் அப்படியே தெரியும். அப்ப பெரும்பாலும் என்னுடைய மகள் ரொம்ப இளம் பிராயம், 3-4 வயது, மற்றவர்களோடு விளையாட முதல்ல அவளுக்கு உணவு கொடுத்தாச்சுன்னா அவள் விளையாட போயிடுவா கதவை திறந்து வச்சுட்டு. நாங்க அதை பத்தி பொருட்படுத்துறதே கிடையாது, கதவை திறந்து வைத்து நாங்க பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கோம். எங்கள் இப்ப என்னுடைய கல்லூரியில பணியாற்றக்கூடிய மற்ற பேராசிரியர்கள் யாருன்னா வந்த முதல்ல கேட்கிறீர்கள், என்னங்க கதவை திறந்து வைத்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது? ஆமா சார், வந்தா அவங்களும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதானே. அதே போல இப்ப அண்மையில மறைந்த எங்களுடைய பெரும் பேராசிரியர் சிவிசி அண்ணா, சிவி சந்திரசேகரன், எப்பொழுதெல்லாம் என் வீதி வழியாக சென்றாலும் உன் வீடு திறந்தே இருக்குப்பா, அதனால உள்ள வந்தேன். அவர் வருவதற்கெல்லாம் காரணம் எல்லாம் இருக்காது, இப்படி போனேன்ப்பா உன் கதவு திறந்திருந்தது உள்ள வந்தேன். எப்படி இந்த மாதிரி நகரத்துல தைரியமா கதவை திறந்து வைக்கிறது? என்ன ஆயிடும்? இந்த மனப்பக்குவம் இன்று பலரிடம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு எங்க வேண்டும் நம்ம என்னெல்லாம் சொல்லுகிறோம் பாருங்க. யாரேனும் ஒரு விழாவிற்கு அழைக்கிறோம்னா உடனே ஒரு விளக்கம் கீழ் எழுதுறோம். வெள்ளைக்காரனை பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு மிக மோசமான குறிப்பு RSVP. என்ன அர்த்தம்? நீ வருவதாக இருந்தால் முன்னதாக சொல்லிவிடு, இல்லை என்றால் உனக்கு உணவு இல்லைன்னு பொருள். இப்படி எல்லாம் யாரேனும் வாழ முடியும்? சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார், நாம வேற ஒரு இடத்திற்கு போகணும், நம் வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றோம், வாருங்கள் என்னோடு சேர்ந்து போலாம் அப்படி என்று அழைத்து போகிறோம். நாம போற இடத்துக்கு யாரும் தவறா எண்ணுவதில்லை பழைய காலத்தில். இன்று யோசிக்க தொடங்குகிறார்கள், இவரை தானே கூப்பிட்டோம், கூட 100 ஆளையும் கூட்டு கொண்டு வந்திருக்கிறார். இங்குதான் அறம் திரழுகிறது. ஒரு முறை நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம். என் மகளின் அது திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. யாரை கொண்டு இந்த உணவு தயாரிப்பு போன்றனவற்றை செய்யலாம்னு முடிவு பண்ணின பொழுது மயிலாப்பூர்ல ஹரி என்கின்ற ஒருவர் நன்கு சமைப்பார் செய்தது. நாங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நினைத்த பொழுது என்னுடைய மாணாக்கி, இப்ப இசைத்துறையில ஒரு பெரிய ஆளுமை, காயத்ரின்னு பேர், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். காயத்ரி காமகோடி பழைய பெயர், இப்பொழுது காயத்ரி, மன்னிக்கணும், டாக்டர் காயத்ரி பிரசன். அவர்கள், அவருடைய கல்யாணம் வந்து இந்த MRC நகர்ல இருக்கக்கூடிய ராமநாதன் செட்டியார் கல்யாண மண்டபத்துல நடந்தது. அவர்கள் மூலமா தான் இந்த ஹரியை எனக்கு தெரியும். நான் அவருடைய, காயத்ரியினுடைய பெற்றோர் என் வீட்டுக்கு என்னை அழைக்க வந்த பொழுது
என் மகள் திருமணம் ஹரிக்கிட்ட நீங்க ஏற்பாடு பண்ணீங்க நன்றாக இருக்கும் அப்படின்னு. இந்த நன்றாக இருக்கும்ன்றத நான் எப்படி ஏற்றுக்கொள்றேன், ஒண்ணு பண்ணுங்களேன், பெண் கல்யாணத்துக்கு தானே வரப்போறேன், சாப்பிட்டு பார்த்துடலாம் இல்லையா நீங்க, அப்ப தெரிஞ்சிருமே. நான் உடனே சிரித்து கொண்டே சொன்னேன், இல்ல நீங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற அளவுக்கு என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் அடிப்படை உணவு சிலது இருக்கும் இல்லையா, அது மாறாது இல்ல, வந்து சாப்பிட்டுடுங்கோ அப்பதான் தெரியும். அந்த டைம்ல என்னுடைய மூத்த சகோதரர் இந்தியா வந்திருந்தது, என்னுடைய பெற்றோர் அந்த காலத்துல இல்லை, அதனால அவர்தான் அவரை கொண்டுதான் முன்னிறுத்தி எல்லாம் செய்வோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், அதனால என்ன போலாமே அப்படின்னு. நான் அவர்கள் வீட்டிற்கு அந்த திருமணத்திற்கு வரும்போது என் சகோதரர் வருவார்னு சொல்லலை, ஆனால் அழைத்து சென்றேன். ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ந்து அப்புறம் ஹரியை அறிமுகப்படுத்தி, அப்புறம் ஹரி எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில இலை போட்டு உணவு பரிமாறி இது இது இவ்வாறெல்லாம் சொல்லி சாப்பிட்டு அப்புறம் அவரை புக் பண்ணோம். மிக அழகாக உணவு அமைந்தது, அது மறுக்க முடியாது. அதன் பிறகு ஹரி எனக்கு ரொம்ப நல்ல நண்பராக மாறினார். இப்ப அவரை பலரினுடைய திருமணங்களுக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்கிறேன், அதனால் பலர் நன்மை அடைந்திருக்கிறது. வேடிக்கையான அண்மை காலத்துல ஹரியினை பரிந்துரைத்து ஒரு திருமணத்துக்கு போய் தமித்தார். நான் அந்த டைம்ல அந்த திருமணத்தின் போது போக முடியாத சூழ்நிலை. திருமணம் முடிந்து அதன் பிறகு அந்த திருமணத்தை நடத்தியவர்கள் வந்தார்கள், எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஹரி எல்லாம் ஒழுங்கா செஞ்சது. அப்போ அந்த வந்த ஆண்மகன் சொன்னார், ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில சமைக்கக்கூடிய உணவே என் தாயாருக்கு ஒரு நேரம் பொருந்துவது போல் அடுத்த நேரம் பொருந்தாது, உடலுக்கு உபாதை தந்துரும். ஆனால் இந்த திருமணத்துல என் தாயார் எல்லா நேரமும் கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டிருக்கா, உடம்ப ஒண்ணும் பண்ணு. இதுதான் நான் ரொம்ப அழகான ரசனைன்னு. ஆகவே இட்டு உண்ணுதல் அது பெரிய கலை. அதை நம்ம நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத அடுத்தவருக்கு உணவு அளிக்க அதை சந்தோஷமாக முன்னின்று செய்து விடுவேன். அந்த வாய்ப்பு கிடைக்கும், அது யாருக்கு கிடைக்கும். நாம சிலதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம யாருக்கேனும் ஒரு உதவி செய்தால் நாம என்ன எதிர்பார்க்கிறோம், நாம உதவி செய்திருக்கிறோம், நம்முடைய உதவியை பெற்றவர் நமக்கு நன்றி சொல்லணும்னு இல்லை, உதவி செய்ததன் பின் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும், அதான் உண்மையான உதவி. ஏனென்றால் உதவி செய்வதனால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருகிறது என்றால் அந்த புண்ணியம் வருவதற்கு அவர் காரணமா இருக்கார். நீங்கள் செய்த உதவி அவர் மறுத்தவராக இருந்தால் உங்களுக்கு புண்ணியம் வராது. அப்போ உங்களை புண்ணியவானாக்க மாற்றுவதற்கு அவர் பொருள் பெறுகிறார் உங்ககிட்ட இருந்து. நீங்கள் கொடுப்பது பொருள், அவர் உங்களுக்கு கொடுப்பது பிறவியின் எச்சம், எது உயர்ந்தது. சாதாரண ஒரு பொருளை கொடுத்து மிக பெரியதோர் பொருளை பெறுகிறீர்கள், நீங்கள்லாம் நன்றி சொல்லணும். இதெல்லாம் உலகத்துல மேற்கொள்ளப்பட வேண்டிய அறம் சார்ந்த செயல்கள், அதெல்லாம் யாரும் செய்யறதே கிடையாது. நாம எதுவும் சாதாரண உதவியை செஞ்சுட்டு அதை பல ஆண்டு சொல்லி கொண்டிருப்போம், பார்த்தாயா கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, எந்த உதவியாவது செய்தாலும் அதை நினைத்து கூட பார்க்கறது இல்லை. உதவி செய்பவர்கள் என்னால் செய்யப்பட்ட உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தியதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்ல கத்துக்கணும். நம்ம மாறி செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல, உதவியை பெற்றவர்கள். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், உதவி உதவி வரைத்தன்று செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ரொம்ப அழகான நிறைய நேரங்கள்ல நாம வாழ்க்கையினுடைய போக்குகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும். ஏதோ நாம செய்வது சரி, எல்லோரும் நமக்காகத்தான் இல்லை, நாம் தான் பிறருக்காக இருக்கணும். நீங்கள் பிறருக்காக இருக்க தலைப்படுங்கள், நமக்காக உரியவர்கள் வருவார்கள்.
கவலையே வேண்டும். இதை நான் ரொம்ப அழகா வாழ்க்கையில பார்க்கறேன், மிக அழகாக வாழ்க்கையில பார்க்கிறவன். இன்று வரைக்கும் நான் எந்த விதத்திலும் குறைவுபடாமல் இருக்கிறேன்னா, என்னை சார்ந்துள்ள சமூகம், அந்த சமூகத்திற்கு எனக்கும் இருப்பதற்கு உரியதாகிய அழகான பரஸ்பர தொடர்பும் நம்பிக்கையும் தான். எங்கு சென்றாலும் எந்த குழப்பமும் வருது. ஏன் என்றால், நம்மால் இயன்றனவற்றை மறைக்காமல் முழு மனதோடு செய்ய பழகுங்கள். அதன் பயன் உங்களுக்கு உரிய காலத்துல உரிய நேரத்துல மிக அழகாக திருப்பி தரப்பு. ரொம்ப அழகா ஔவையாருடைய மிகச்சிறந்த பாட்டு அதுதான். ஒரு நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று வளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் முடிச்சா. உங்களால் ஒருவருக்கு செய்யப்பட்ட உபகாரம் மீண்டும் உங்களுக்கு எப்படி திருப்பி தரப்படும் யோசிக்காதீர்கள். முறையாக தரப்படும். எப்படி? தென்னை மரத்தினுக்கு உரிய வேரிலே நீர் விடுங்கள், அதனது நன்றியினால் தன் தலையாலே உங்களுக்கு இளநீரை தருவது போல. நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கு, ஆனால் இளநீர் சுவையானதாக அது கொடுத்து விடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மனித சங்கிலி அருந்துவிடக்கூடாது. ஒருவர் ஒருவருக்கு, அதுக்குதான் வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதினார். ஈகையெல்லாம் இல்லை, ஒப்புரவு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில. ஒத்தது அறிதல், நீ இந்த உலகில் வாழுதற்கு பிறரினது உதவி இல்லாமல் ஒரு கணம் உன்னால் வாழ முடியாது. அதான் ஒத்தது அறிதல். அதை கொண்டுதான் நீ உயிர் வாழுகிறான். மற்றையான் செத்தாருள் வைக்கிறது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ வாழுதற்கே தகுதி இல்லாதவன். நீ வாழும் காலத்திலேயே பிணம் போல் இருக்கக்கூடியவன். எவ்வளவு அழகான இடம். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். காலையில எழுந்தவுடனே ஒரு குவளை காப்பி குடிக்கிறோம். அந்த காப்பியின் பின்னாடி எத்துணை ஆயிரம் மக்களின் உழைப்பு இருக்கு. இல்லாம அந்த காப்பி உங்களால வீட்டுக்குள்ள குடிக்க முடியுமா? காலையில எழுந்ததில் இருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் உங்களால் நுகரப்படக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் பிறரின் உழைப்பு இல்லாமல் பெற்றதே இல்லை. அப்ப இந்த உலகினுக்கு நீங்க எவ்வளவு உழைப்பு தரணும்? இதுதான் ஒத்தது அறிதல். எவ்வளவு மேன்மை இந்த சமூக சிந்தனைய நாளடைவில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த ஆங்கிலேயர் வருகையினால தொழில் வளர்ந்தது, தொழில்நுட்பம் வளர்ந்தது, எல்லாம் சரி, மனிதாபிமானம் செத்தது. எவனாவது கவலைப்பட்டோமா? இன்றைக்கு மனிதாபிமானம் எங்காகிலும் இருக்கிறதான்னு பாருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இல்லை, ஒரு குடும்பத்திற்குள்ளேயே இல்லை. இது அண்மையில் ஒரு அழகான ஒரு காட்சி, ஒரு ஸ்கிட், வேடிக்கையானதா, ரொம்ப பாதித்தது. தன் தந்தையை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்க மகன் வருகிறார். அந்த முதியோர் இல்லத்துல அந்த உரிமையாளர் இல்ல நிர்வாக அதிகாரி கேட்கிறார், என்ன மாதிரி அறை வேணும்? தனி அறை வேண்டும். அவர் கேட்க, குளிர் சாதன வசதி செய், இல்ல அதுவே கொடுத்து விடுங்கள்ன்றான் பையன். எல்லாம் அவருக்கு வந்து வெம்மையெல்லாம் இருக்க வெக்கை தாங்காது. அப்புறம் அறையில வந்து தொலைக்காட்சி பெட்டி வேணுமா? நிச்சயமா வேணும். என்னென்ன விதமான சௌகரியங்கள் வேண்டுமோ அதெல்லாம் தந்தைக்கு வேணும் அப்படின்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான பணத்தெல்லாம் கட்டிட்டு வெளியே வரோம். தந்தை மறுக்கிறாரு, எனக்கு எப்பா எதுக்குப்பா டிவி, இல்ல இல்லப்பா அதெல்லாம் இருக்கணும். வெளியே வரோம். வெளியே வந்த உடனே தந்தையார் சொல்றார், நான் இருக்க வேண்டிய அறை எதுவோ அதை போய் பார்க்கலாமான்ற. உடனே பையன் சொல்றான், நான் கொஞ்சம் நிர்வாகத்துக்கு உண்டான அந்த கோப்புகளை எல்லாம் பார்த்துடுறேன், கையெழுத்து போடுறேன், நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க.
அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளோட அறைய பார்க்க அவர் போறார். மகன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வர்றார். வந்து தன் மனைவிக்கு தொலைபேசியில் சொல்றார், மாதிரி தந்தையார வந்து இந்த ஓய்வு முதியோர் இல்லத்துல சேர்த்தா என்று என்னென்ன வசதி. ஆமா உன்ன மனைவி, ஆமா இதெல்லாம் தேவையதான். முடிஞ்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தந்தையார் ஒண்ணும் அல்ல, இவர் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஓய்வு விடுதியை நடத்தக்கூடிய உரிமையாளர் வருகிறார். இவரை பார்த்தோன்னு நீங்க தானே நேற்று கேட்டு சென்று தந்தையார் கொண்டு வந்து விட்டாச்சா அப்படின்னு தந்தையார் அங்க வருகிறார். தந்தையாரை பார்த்த உடனே இவர்கள் இருவரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். தந்தையாரும் விடுதியின் உரிமையாளர் பேசிக்கொண்டிருக்குமே. இவனுக்கு மகனுக்கு ஆச்சரியம், எப்படி இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரியும், நம் இன்றுதானே தந்தையை இங்கு அழைத்து வந்தோம். உடனே அதுக்குள்ள தந்தையாருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அங்க மாதிரி ஏசிய ஆன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த சில்னஸ் போதுமா பாருங்க, இல்லை அதை கூட்டை குறைக்க எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லவும். திருப்பி தந்தையார் அங்க போகிறது. இந்த பையன் கேட்கிறான் இந்த உரிமையாளரிடம், எங்கள் தந்தையை, எனது தந்தையை உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியாமல் என்ன, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த ஓய்வு அதாவது முதியோர் இல்லம் நடத்துவதற்கு முன்பு ஒரு அனாதை இல்லம் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த அனாதை இல்லத்துல ஒரு மகனை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்தான் உன் தந்தை. அதனாக அவரை 30 ஆண்டு காலமா தெரியும். இதோட கதை முடிஞ்சு விடுது. மகனுக்கே தெரியாது தான் ஓர் அனாதை, தன்னை தத்தெடுத்துதான் தன் தந்தை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். அவரை நாம் மீண்டும் இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோமே அப்படின்னு கலங்குற உடனே அந்த உரிமையாளர், கவலைப்படாம போய் போய் வாருங்கள், நாங்கள் உங்கள் தந்தையை பத்திரமாக பார்த்துக்கோ என்பதாக கதை. இந்த மாதிரியான அறமற்ற செயல்களெல்லாம் யார் என்ன மறுத்தாலும் தெளிவா சொல்லுவேன், ஆங்கிலேயர்கள் வருகையினால்தான் இந்த சமூக அறம் சிதைந்தது. பிறருக்கு உதவுதல், உணவினை விற்றல், உதவுதலுக்கு உண்டான காரண காரியங்களை ஆய்தல், இது போன்றதான இழிவான செயல்கள் யாவும் எப்பொழுது உருவாயிற்றுன்னா இந்த ஆங்கிலேயர் வருகையினால்தான் என்பதாக இன்று நிறுத்துவோம். நாளை இட்டு உண்டாயை நாளை வகுப்பில் மீண்டும் தொடருவோம். நன்றி.